உங்கள எத்தனை பேரோட ஜாப் வந்து சாட் ஜிபிடி 4 வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியுமா? இது உங்களோட ஜாப் கில்லர் ஏஐ டூல் பார்ட் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா என்ட்ரி அனலிஸ்ட்ஸ் வந்து, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பிபிஓ ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டெலிமார்க்கெட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஏன் வந்து டெலிமார்க்கெட்டர் வந்து இந்த சாட் ஜிபிடி 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் பண்ணும், அது கால்ஜே இது வந்து அட்டன் பண்ணி பேசும். ஸோ அதனால தான் இது வந்து ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போது இந்த சாட் ஜிபிடி 4. இது ஏன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா 24x7 வந்து இதோட அவைலபிலிட்டி வந்து கொடுக்கும். அது போக வந்து இன்ஸ்டன்ஸ் ரிப்ளே வந்து இது வந்து கொடுத்துருது அப்படின்னால ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து என்ன மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட்டை வந்து ஏன் வந்து சாட் ஜிபிடி 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருந்தாலும் இது வந்து அனலைஸ் பண்ணி என்னது ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துரும். செகண்ட் திங் என்னன்னா குவிக்காக வந்து மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக வந்து புது புது பேட்டர்ன் வந்தாலுமே இதை கண்டுபிடிச்சு உடனே அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த ஒரு டைட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் சாட் ஜிபிடி 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஓலையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னது ஃபுல்லுமே 95% வந்து ஜாப்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணிரும் சாட் ஜிபிடி 4. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 8 விதமான ஜாப் டைட்டில்ஸ் வந்து இருக்கு. ஸ்டே டியூன்ட், இன்னும் 8 விதமான ஜாப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த ஒரு அக்கவுண்ட்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்.